உலக கோப்பை கிரிக்கெட் தொடரில் மும்பையில் இன்று நடைபெறும் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இறுதி யுத்தத்தில் இரண்டு அணிகளின் பலம் பலவீனம் என்ன? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் உச்சபட்ச விளையாட்டு திருவிழாவான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. 10 அணிகள் பங்கேற்று தலா 9 லீக் போட்டிகளில் விளையாடியதில் அனைத்திலும் வெற்றியை வசப்படுத்தி முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்திருக்கிறது இந்தியா. புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்த அணி 4வது இடம் பிடித்த அணியுடன் அரையிறுதியில் மோத வேண்டும் என்பதால் 5 வெற்றிகளை பதிவு செய்த நியூசிலாந்துடன் இந்தியா பலப்பரீட்சை நடத்துகிறது. இரு அணிகளும் ஏற்கனவே லீக் போட்டிகளில் நேருக்கு நேர் சந்தித்ததில் இந்திய அணி அசத்தல் வெற்றியை பதிவு செய்து பதிலடி கொடுத்தது. இருந்தாலும் 2019 அரையிறுதிப் போட்டியில் தோனியை ரன் அவுட் செய்து இந்தியாவின் வெற்றியை பறித்த அந்த கண்ணீர் நிமிடங்கள் இன்னும் ரசிகர்களின் மனதில் நிழலாடி கொண்டுதான் இருக்கிறது. அனைத்து போட்டிகளிலும் வென்றிருந்தாலும் அரையிறுதியில் நியூசிலாந்துடன் மோதுவது சற்று பயமாகத்தான் இருப்பதாக கூறும் ரசிகர்கள் 2019 அரையிறுதிக்கு கண்டிப்பாக ரிவெஞ்ச் கொடுப்போம் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். சரளமாக போட்டு போயினேங்கிற போல் அழகாக டாட் பால் 268 டாட் பால் கிட்டே போட்டிருக்காரு. இந்த வாட்டி அவர் மட்டும் தான் ஹையஸ்டாக. ஷமி வந்து நல்லா ஃபேஸில் போட்டு நல்ல விக்கெட் எடுக்க கொடுக்குறாரு. குல்தீப் ஜாவும் ரவீந்திர ஜடேவும் நல்லா அவன் போல் பண்ணுறாங்க. மிடில் ஆர்டரில் எஃபர்ட்டாக நம்மளுக்கு தான். ஆனால் அவங்க கான்ஃபிடென்ட் அவங்க போயிட மாட்டேன் எப்படி இருந்தாலும், ஏன்னா எல்லாருமே நல்லா ஃபார்மில் இருக்கேன். இப்போ ஹர்திக் பாண்டியா வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தெரியும். ஏன்னா 5 பேட்ஸ்மேன் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன் செஞ்சுரி, 3 பேட்ஸ்மேன் ஆஃப் செஞ்சுரி. அந்த டாப் 5 பேட்ஸ்மேனுமே வந்து ப்ரைம் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ பேட்டிங்கும் போலிங்கும் சரி ஃபீல்டிங்கும் சரி, ஆனால் அன்றைக்கி டேட்டில் வந்து யார் வந்து நல்லா ஸ்கில்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. எனக்கு என்ன, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் நடந்து தான் நடந்திருக்கும், பட் அது நடக்கலை. பட் பார்ப்போம். பேட்ஸ்மேன்கள் ஒருபுறம் அசத்தும் அதே வேளையில் நாங்களும் அசத்துவோம்ல என அனைத்து அணிகளையும் ஆல் அவுட் செய்வதில் கில்லியாக இருக்கின்றனர் பவுலர்கள். முதல் 4 போட்டிகளில் விளையாடாவிட்டாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தான் வருவோம்னு 2 முறை 5 விக்கெட்டுகள் எடுத்து எதிரணிகளை அதிர வைத்துள்ளார் ஷமி. மறுபுறம் பும்ரா, சிராஜ் என எதிரணியை கதிகலங்க வைக்கும் வேகப்பந்து வீச்சாளர்களும் இருக்கிறார்கள். அதிக ரன் அடித்தவர்களில் விராட் 594 ரன்களுடன் முதலிடத்திலும், அதிக விக்கெட் எடுத்த வீரர்களில் 17 விக்கெட்டுகளுடன் பும்ரா 5வது இடத்திலும் உள்ளனர். யார் மேன் ஆஃப் தி சீரீஸ் என்பதே இவர்கள் இருவருக்கும் இடையே இப்போது இருக்கும் போட்டி. மறுபுறம் பேட்டிங் பவுலிங் என இரண்டிலும் அசத்திக் கொண்டிருக்கும் ஜடேஜாவுக்கு பக்கபலமாக சுழலில் எதிரணிகளை சுழற்றி வீசுகிறார் குல்தீப். ஹர்திக் பாண்டியா விலகல் 6வது பவுலருக்கு பஞ்சத்தை ஏற்படுத்தியிருப்பதால் சூரியகுமார் இடத்தில் பார்ட் டைம் பவுலரை எதிர்பார்க்கிறார்கள் ரசிகர்கள். நியூசிலாந்து அணியை பொறுத்தவரை முதல் போட்டியின் போதே காயம் காரணமாக வில்லியம்சன் விலகினாலும் அடுத்தடுத்து 4 போட்டிகளில் அபாரமான வெற்றியை பதிவு செய்து முதல் அணியாக வலம் வந்தது. அதன் பிறகு இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான் என பலம் வாய்ந்த அணிகளுடன் படுதோல்வியை சந்தித்தது. இருப்பினும் கடைசி போட்டியில் இலங்கையை வீழ்த்தி அரையிறுதிக்குள் காலடி வைத்துள்ளது. கடந்த உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டி வரை சென்றது போலவே இந்த முறையும் செல்ல வேண்டுமென காயத்திலிருந்து மீண்டு வந்து போராடி கொண்டிருக்கிறார் வில்லியம்சன். இவருடன் சேர்ந்து ரச்சின் ரவீந்திரா, டேரன் மிச்சல் ஆகியோரும் அசத்தி வருகின்றனர். பந்துவீச்சில் ட்ரென்ட் போல்ட், ஃபர்க்யூசன், சாண்ட்னர் ஆகியோர்தான் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றனர். பவர் பிளேயில் நியூசிலாந்து அணியின் விக்கெட்டுகளை வீழ்த்தினாலே இந்திய அணியின் வெற்றி ஏறக்குறைய உறுதியாகிவிடும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உலகக்கோப்பையில் இரு அணிகளும் இதுவரை 10 முறை நேருக்கு நேர் மோதிய நிலையில் 5 நியூசிலாந்தும் 4 இந்தியாவும் வெற்றியை வசப்படுத்தியுள்ளன. ஒரு போட்டியில் முடிவு எட்டப்படவில்லை. எனவே இந்த போட்டியில் வென்று அதை வெற்றி கணக்கை சமன் செய்வதோடு 2019 அரையிறுதி தோல்விக்கு பழிதீர்க்க வேண்டும் என்பதே இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சடையாண்டி.